Hi guys, welcome to Hackney Dude. Now in the video la, eppadi multitasking unga Android device la pandrathu. Sila device ku vandu multitasking vandu support illa. Adanal unga eppadi multitasking pandrathu apdingaradhu vandu ungalku na kaamikka poren. Adukku enna pandreenga na Play Store open pannunga. Nalla multitasking appdi solli type pannunga. Adha first application icon paathukonga. Idhu vandu install kudunga. Once idhu install aayiruchuna இதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ காமிக்க போகிறேன் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு. இது வந்து இப்படி இருக்குங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஃபியூச்சர் வேணும்னா மேலே டாப்பில் இருக்கிற அந்த ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்துக்கோங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வாரு இல்லை வந்து இது வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்டார்ட்டாக இருக்குது அப்படின்னு. இதை இப்படி கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் அது வந்து ஹைட் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் சைட் பாரோட பொசிஷன் வந்து என்ன வேணும், லெஃப்ட் வேணும்னா லெஃப்ட்டு, நான் வந்து ரைட்டில் வச்சுக்கிறேங்க, ரைட்லன்னா இப்படி வரும். ஓகேவா, அப்புறம் இது வந்து காலர் ஐடியெல்லாம் தருவாங்க, கால் வந்துச்சுன்னா அதோட டீட்டெயிலாம் தரும். அப்புறம் ஆக்டிவேஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும், அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி தாங்க இது ஒர்க் ஆகும். இது இந்த ஆப்பு வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதாவது ரைட் சைட்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கால்குலேட்டர், ஓகேவா, இந்த மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும். அப்புறம் கேலண்டர், ஃபைல் மேனேஜர், கேலரி, இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து சேம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இந்த ஸ்க்ரீன் வந்து பூரா விண்டோலையும் ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் மல்டி டாஸ்கிங் ஃபியூச்சர் வந்து ஆண்ட்ராய்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.